வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பது அமைச்சர் சரத் வீரசேகரவின் தனிப்பட்ட நிலைப்பாடா அல்லது அரசாங்கத்தின் தீர்மானமா என பிரதமர் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார் நிர்மலதாந்தர் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்துள்ள வேண்டுகோள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுடன் நேரில் பேசி தீர்க்கமான முடிவொன்றை விரைவில் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வாக்குறுதி அளித்துள்ளார். யுத்தத்தின் இறுதியிலே கிட்டத்தட்ட 147,000 தமிழர்கள் இராணுவத்தினரிடம் அகப்பட்ட பின்னர் காணாமல் அகப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு என்ன நடந்தது என சபையில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பி செல்வராஜா கஜேந்திரன், நிதி அமைச்சின் நடவடிக்கைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் முழுமையான இனவாத கோணத்திலானது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி அதனூடாக பொருளாதாரத்தினை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தொற்றாளர்களை துரிதமாக இனம் கண்டு நீண்ட நாட்களாக முடக்கப்பட்டுள்ள பகுதிகளை விடுவிப்பதை இலக்காக கொண்டு ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையை முன்னெடுப்பதற்கு தனியார் துறையினரும் அனுமதியளிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சின் தலைமையில் ஆராயப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை தகனம் செய்யும் விவகாரத்தில் முஸ்லிம் சமூகம் எதிர்ப்பை வெளியிட தொடங்கியுள்ளது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் அரசாங்கத்திற்கு தனது ஆட்சியில் சிறைச்சாலைக்குள் முன்னெடுக்கப்படும் சர்வதேச சதி திட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது கேலிக்குரியதாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ட்ரூவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். 2005 ஆட்சி அமைக்கும் போது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அபிவிருத்தியை முன்னெடுக்க முடிந்ததோ அதே போல் அடுத்து 5 ஆண்டுகளில் நாட்டினை மீட்போம் என அமைச்சர் ஹெஹெலிய ட்ரம்பல தெரிவித்துள்ளார். தொடர்பென இந்திய செய்திகள். சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவும் ஏனைய மேற்கத்தைய நாடுகளும் இந்தியாவை தூண்டிவிடுவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏழை எளிய மக்களின் அடிப்படை உரிமையை பற்றியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். இந்தியா சீனா இடையே நல்ல உறவுகளை பேணுவதற்கு பொதுவான முயற்சிகள் தேவை என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் www.tubetamil எனும் இணையத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.